நீங்களா யாருடா? How do I tell you? அவன் ஒரு நாள் என்ன பண்ணா, மதுரை ஏர்போர்ட்ல நான் நிக்கிறேன், என்கிட்ட வந்து சும்மா போலாம்ல, என்னை சுத்தி மதுரை கள்ளமார் பிள்ளையா எல்லா பிறகு என்ன மாமானுக்கு கூட போயிடுவோம் நிக்காம வந்து என்ன 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 நீங்க பிராமணன் சொன்னீங்களா மேம், அப்ப நான் வேற ஜாதி சொல்ல சொல்லட்டுமான். நீ ஐயர் தானப்ப, ஐயர் ஐயர் சொல்லக்கூடாதா? என்ன வேண்டாங்கிற, நான் வேணா வேற ஜாதி சொல்றேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு இவனை ரொம்ப பிரச்சனை பண்ணணும். இங்க நான் ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கம் தானுங்களே, எடப்பாடி ஓபிஎஸ் ஓபிஎஸ் நல்ல, ரெண்டு பேருமே நல்ல ஒண்ணும் முதலமைச்சர் பொண்டாட்டி துர்கா கோயில் கோயிலுக்கா போக போதான் அவர் முதலமைச்சர் ஆனாட்டா. இது என்னடா புது பொருள் யாருக்கு? நீங்க எல்லா நாயும் கோயிலுக்கு போறேன், நீங்க ஏன் ஜெயிக்கல? அவர் பொண்டாட்டி கோயிலுக்கு போனா அவர் முதலமைச்சர் ஆனா, நீங்க எல்லா கோயிலும் கோயிலுக்கு தான் போனியா? ஒருத்தன் பிழைச்சலா நாலு. இந்த வாய் வியாபாரி நெல்லை கண்ணன் ஒருத்தன் இருக்கான், தயவு செஞ்சு மன்னிக்கணும், நான் மரியாதையாக பேசணும்னு தான் நினச்சேன். ஆனால் அவர் பேசுறது பார்த்தா பிரதமர் அமையவன்னு பேசுறது, திருப்பியும் போட்டு தள்ளுங்கன்னு பேசுறது, என்ன நினச்சிட்டு இருக்காரு? லூசு பையலா நான். ஏண்டா டேய், ஆள் இருக்கும்போது தலைவா பாசு ஜிஇ குரு அப்படிங்கிறது, ஆள் இல்லாதப்ப அவன் இவன் வேலை தெரியாதவன் லூசு பையங்கிறது. ஏன் இவங்களுக்கெல்லாம் ஹெச் ராஜாவை ஏசலைன்னா, ஹெச் ராஜா பற்றி பேசலைன்னா தின்ன சோறு இடுப்பு கீழே இறங்காதோ? என்ன நினச்சிட்டு இருக்காங்க? அவர் சொல்கிறாரு, நான் அவரை ஏர்போர்ட்டில் பார்த்தேன்னா, நான் நெல்லை கண்ணன் அவர்களை ரெண்டு தடவை பார்த்துருக்கேன், ஒன்று தேவகோட்டை கந்தசஷ்டி விழாவில், இன்னொரு தரம் பள்ளத்தூரில். இவரை மதுரை ஏர்போர்ட்டில் நான் பார்த்ததில்லை. இவர் கற்பனையாக சொல்கிறார். நீ ஏன் பிராமணன் சொல்கிற அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தா தானே, நான் ஏன் கேட்குறேன்? அட, எத்தனையோ பொர்க்கீஸ், நான் பிகாரிங்கிறான், அவனுக்கு தமிழ் பேச தெரியாது. நான் கேட்குறேன், இந்த திமுகலேருந்து திகாவிலேருந்து ஈவேராவோட ஆதரவாளர் பெரியாரிஸ்ட்டு, அவங்களுக்கு இந்த நிலைகணனுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இவன் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே குறிக்கோள், ஹிந்து மதத்தை அழிச்சிடணும். நீரின் பக்கம் இருக்கும் வரை என்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. எனக்கு தெரியுது காசு கொடுத்தா என்ன வேணா பேசுறா. நான் இன்னி வரைக்கும் சொல்கிறேன், 1988 நான் பேச ஆரம்பித்தேன், சிறிய கூட்டம் பெரிய கூட்டம் அஞ்சு பேர் இருக்கிற கூட்டம் கூட பேசியிருக்கேன். ஆரம்ப காலத்தில் 10,000 கூட்டம் பேசியிருப்பேன். ஆனால் எந்த கூட்டம் பேசுறதுக்காவது ஒரு நயா பைசா ராஜா காசு வாங்கினான்னு சொல்ல சொல்லு. கொடுமையே வாயால எப்படின்னே சொல்லு. சரி சொல்லாம் போ, உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே, அந்த கொடுமையே வாயால எப்படின்னே சொல்லுவேன். குழந்தைக்கு பேர் வைக்க காசு வாங்கினவர்கள் இருக்காங்க, நெல்லை கண்ணன் மாதிரி சொற்பொழிவுக்கு காசு வாங்குற வாய் வியாபாரிகள், வாயை வாடகைக்கு விட்டு அவன் வாடகை யார் கொடுக்குறானோ அவனுக்காக என்ன வேணால் உளர்றது அப்படிங்கிறது இந்த நெல்லை கண்ணனுக்கு பழக்கம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க, பயங்கரமான ஆளாக இருக்கேடா. அவர் தொழில் அது, வாயை வாடகைக்கு விட்டு வயிறு கழுவுறது. அந்த மாதிரி இல்லைண்ணா. அதனால் அவர் என்னை பற்றி சொன்னது 100% பொய் என்பதை தெரியப்படுத்திக்கிறேன். நீ ஒரு அண்ட புழுகை, ஒரு ஆகாச புழுகைன்னு எனக்கு தெரியண்டா, மாற்றி மாற்றி புழுவாதீங்க. அதனால் நிறுத்திக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தான் திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேச தெரியும்லாம் பேசாதீங்க. எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்லாங்கும் தெரியும். தமிழ்நாடு பூரா அவ்வளோ சுற்றுப்பயணம் பண்ணாமல் எப்படி சார் நீங்கள் வாங்க? வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன். வாங்க, நான் நீங்க வந்து தூண்டினீங்கிறதுனால நான் ஏதாவது சமுதாயத்தை பேசிடுவேன்னு நினைக்காதீங்க. அந்த முட்டாள்தனத்தை ஒரு நாளும் ராஜா பண்ண மாட்டான், எந்த சமுதாயத்தையும் ராஜா மோசமா பேச மாட்டான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனா உனக்கெல்லாம் வாய் வியாபாரி, நீ உன் புழை போடுறதுக்கு ராஜா பத்தி இழிவா பேசணும். ஸ்டாப் இட். பாத்தியாரே, நான் பேசுறதுக்கு வயலே அந்து போச்சு, இதுக்கு மேல நீ பேச டங்கு வாரந்து போக முடியாது உனக்கு.